கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர்களிடமிருந்து கோவில் நிலத்தை திரும்ப பெற்றுத்தர கோரியும் அருந்ததியர் மக்களை அவமானப்படுத்திய வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாராபுரம் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சூரியநல்லூர் ஊராட்சிக்குட்பட்டது கோபனகவுண்டன் பாளையம். இங்கு வசிக்கும் 60 குடும்பங்களைச் சேர்ந்த அருந்ததியர் மக்கள் கடந்த 100 ஆண்டுகளாக கன்னியாத்தாள் கருப்பராயன் பட்டத்தரசி அம்மன் கோவில்களில் வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அருகிலுள்ள விவசாய நில உரிமையாளர்கள் கோவில் நிலங்களை தத்தம் இடங்களாக மாற்றி ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து இப்பகுதியில் கலெக்டர் தாராபுரம் தாசில்தாருக்கு பலமுறை மனு அளித்தனர். நிலத்தை அளந்து மீட்டு தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவன தலைவர் பௌத்தன் தலைமையில் 70 மேற்பட்டோர் கோவில் வாசலில் 26 தேதி நேற்று காத்து கிடந்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் சைலஜா கோவில் நிலத்தை முறையாக அளவீடு செய்து அருந்ததிய பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்காமல் எந்த ஒரு பதிலும் கூறாமல் திரும்பிச் சென்றார். இதையடுத்து கோவில் நிலத்தை மீட்டு தரக்கோரி மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் கலைந்து சென்றனர். அதன் பிறகு தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அருந்ததியர் மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றளித்தனர். அந்த மனுவில் கூறியுள்ளதாவது, 25 தேதி அன்று நில அளவையர், கிராம நிர்வாக அலுவலர், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் கோவில் அருகே உள்ள நிலத்தை அளவீடு செய்யப்பட்டது. அப்போது தாராபுரம் வட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்வதற்கு பொதுமக்களிடம் பேசுவதற்கும் வருகை தந்தார். அப்போது 100 மேற்பட்ட பொதுமக்கள் கோவிலில் இருந்த போதும் வட்டாட்சியர் மக்களை சந்திக்காமல் ஜீப்பை விட்டு இறங்காமல் அமர்ந்து கொண்டு செல்போனில் பேசிக்கொண்டு அருந்ததியர் மக்களை அருகில் வரக்கூடாது என கூறி சமூகத்தின் பார்வையில் சென்றுவிட்டார். எனவே எங்களுக்கு முறையான நிலத்தை மீட்டு தர வேண்டும், பதில் கூறாத அதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பேட்டி திரு பௌத்தன் செய்யவில்லை. பகுதி மக்கள் சொல்கின்ற குறைகளை அவர் கேட்கவும் இல்லை. மேலும் அதற்கு மாறாக நீங்கள் தள்ளி நில்லுங்கள் என்று ஒரு அச்ச உணர்வோடு, ஒரு பொறுப்புள்ள வட்டாட்சியர் அவர்கள் ஒரு அச்ச உணர்வோடு எங்களை வழி நடத்தினார். இது வந்து இந்த செயல் என்பது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்வது, நாங்கள் தாழ்த்தப்பட்ட எளிய பட்டியலின மக்கள் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் செவி கொடுத்து சாய்க்கவில்லை. அதற்கு மாறாக ஒரு ஆய்வுக்கு வரக்கூடிய ஒரு தாசில்தார் அவர்கள் 15 கூட அந்த பகுதியில் இல்லை. இது ஒரு கொடுமை. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.